டியர் அப்பா அண்ட் அம்மா, திஸ் இஸ் மை டைம் டு கிவ் யூ பேக். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஐசிரி கணேஷ் அவர்கள் அப்படின்னா யாரு, அவர் என்ன ஆகணும்னு நினைச்சாரு? எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ல வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சினிமாவில் வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அடுத்தது அரசியல்னு சொன்னீங்க, அதனால அரசியலுக்கு வர ஐடியா இருக்கா? அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்ட்டையும் ஆர்ஜி பாலாஜி அவர்கள்ட்டையும் ரெண்டு பேருமே என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நீங்களும் எஸ்டிஆர் அவர்களும் ரொம்பவே க்ளோஸாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சு சார், கோர்ட்டில் கேஸ் போச்சு, 1 crore நீங்கள் நிவாரணம் மறுபடியும் கேட்டிருந்தீங்க. இல்லை இல்லை, நான் கேட்கவே இல்லை. அது வந்து இந்த கொரோனா குமார் டைமில் நீங்கள் சந்தித்த அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே பெருசு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா அந்த படத்துக்கு தான் கோகுல் அவர்களும் கமிட்டாக இருந்தார்ல, அதுக்கு பதிலாக தான் இந்த படம் பண்ணிங்களா? எந்த படம்? கொரோனா குமார், கோகுல் அவர்கள்? இல்லை இல்லை, கொரோனா குமார் நிறைய அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ விஜயகாந்த் சார் சொன்னார், எப்பா நிறைய நடிகர்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பென்ஷன் ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு கொடுன்னு சொன்னாங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களோட ப்ரொடக்ஷன், நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி, ஐசிரி கணேஷ் அவர்கள் அப்படின்னா யார், அவர் என்ன ஆகணும்னு நினச்சார்? நான் வந்து எனக்கு இல்லை, என்னுடைய அப்பா அம்மா நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க, ஆனால் அது நடக்கலை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து பாலிடிக்ஸில் வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சினிமாவில் வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட்டு நான் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது அப்பா இறந்துட்டார். ஸோ இறந்த உடனே அப்போது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அவரை போய் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் இப்போ செகண்ட் இயர் பிகாம் படிச்சுருக்கேன், ஒழுங்காக நீ படித்து முடிச்சுட்டு வா, டிகிரி முடிச்சுட்டு வா, நான் உன்ன என்னுடைய பிஏவாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்போ வந்து ஒரு செக்ரட்டரியாக போனோன்னா மினிமம் டிகிரி இருக்கணும். ஸோ படித்து முடிச்சுட்டு நல்லபடியாக வானார். ஸோ நான் அந்த ஒரு எய்மில் நான் பிகாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். படித்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறமா நான் என்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக ஒன்று நான் வந்து வேலைக்கு போகணும், இல்லைனா நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட்டு அதுக்கு எதுக்குமே வழி இல்லாமல் இருந்தது. அப்போ எம்ஜிஆர் எனக்கு கொடுத்துருந்த பணம் கொஞ்சம் இருந்தது, அதை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தோம். அவரே வந்து ஏதாவது தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். ஸோ அதை வச்சு இந்த ஃபார்மசி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணேன், அதான் ஃபஸ்ட்டு காலேஜ் பல்லாவரத்தில். அது இன்றைக்கி 32 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணது, இன்றைக்கி ஒரு 43 இன்ஸ்டியூஷன்ஸாக மாறி, யூனிவர்சிட்டியாக மாறி, நான் ஒரு யங்கஸ்ட்டு சான்சலராக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கேன். ஓகே. ஐசிரி கணேஷ் அவர்களோட அப்பா டாக்டர் ஆகணும்னு நினச்சார், உங்களை டாக்டர் ஆக்கணும்னு நினச்சார், அதற்காக நீங்கள் இப்போ ஒரு ஃபார்மசி காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சினிமாவில் வரணும்னு ஆசை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க, அடுத்தது அரசியல்னு சொன்னீங்க, அதனால் அரசியலுக்கு வர ஐடியா இருக்கா? இப்போ வரைக்கும் இல்லை, ஃப்யூச்சரில் வருவோனான்றது எனக்கு தெரியாது. ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படங்களில் நடிக்க செஞ்சிட்டு இருந்தீங்க, அதையே விட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கு டைம் கிடைக்கல, நம்பர் ஒன். அடுத்தது வந்து ஒரு சான்சலராக ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன், நான் போயிட்டு ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணிட்டு, அதுவும் வந்து ரொம்ப கம்மியான கேரக்டர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சான்சலராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு சொன்னாங்க. ஸோ அதிலிருந்து நான் ஆக்ட் பண்ணுறதை விட்டுட்டேன். கடைசியாக வந்து 2.0 ரஜினி சார் படம், சங்கர் சார் டைரக்ஷனு, அதில் கேட்டாங்க, அந்த ஆசை போகலை, சரின்னு அந்த படத்தில் மட்டும் போயிட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா சார், நம்ம அதை பார்க்கும்போது அழகாக கரெக்டான ஸ்டோரியாக சூஸ் பண்ணி கரெக்டாக லாபம் எடுத்துடுறாருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் எதுவுமே பெரிய பெரிய படங்கள்லாம், அதாவது பட்ஜெட் வைஸ் நீங்கள் பெரிய படங்கள் பண்ணலை, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எனக்கு அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான். அதனால் பொதுவாக என்ன மாதிரியான கதைகளை நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த விஷயம் இருந்தால் அந்த கதைக்கு நீங்கள் ஓகே சொல்லுவீங்க? இல்லை இல்லை, ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் வரணும்,
அதுதான் முக்கியம். நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஓகே சொல்லி அந்த படம் ஷூட்டிங் போயிடுவோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ அந்த தியேட்டருக்கு வர வைக்கிறதுல வந்து முக்கியமான ஆட்கள் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர்த்தோட அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த ஃபைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபைண்ட் பண்ணது நீங்கள் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். எல்கேஜி படத்தில் அவரே நீங்கள் இது பண்ணுறீங்க, இந்த பக்கம் வந்துட்டு கோமாளி படத்தில் நீங்கள் பிரதீப் ரங்கநாதன், அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்ட்டையும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள்ட்டையும்? இல்லை, ரெண்டு பேருமே என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன், என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். திடீர்னு வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து கிரிக்கெட்லாம் ஆடிட்டுருப்பாங்க ஃப்ளட் லைட்டில். ஸோ அப்போ பார்த்து பேசி பழக்கம். அப்போ வந்து அங்கிள் என்கிட்ட ஒரு நரேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாலாஜி கேட்டாப்புல. நானும் வந்து உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் காரில் நான் எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டுருக்கேன், வா பாலாஜின்னு சொல்லி எழுதிட்டு காரில் நாங்கள் போய் அந்த டெஸ்டினேஷனில் இறங்குறதுக்குள்ளே ஒரு ஸ்டோரியை சொல்லி முடிச்சாப்பில் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்ஜெட் என்னன்னு கேட்டால் ஒரு பட்ஜெட் சொன்னாப்பில் அந்த பட்ஜெட்லேயும் அந்த படத்தையும் பண்ணி கொடுத்து அந்த படம் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக இருந்துச்சு. ஓகே. பொதுவாக என்றைக்காவது வந்து யாராவது எதாவது சொல்லியிருக்காங்களா இந்த ஹீரோ வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இல்லை? இந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் ஐடியா இல்லை. இவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து எஸ்எஸ்என்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாப்புல, என்னுடைய டாக்டரும் வந்து எஸ்எஸ்என்ல படிச்சுட்டு இருந்தாப்புல இன்ஜினியரிங். என் டாக்டர் வந்து பிரீதா வந்து ரொம்ப ஜூனியர் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் போய் என் டாக்டரை பார்த்து உங்கள் அப்பா கிட்டே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுன்னு சொல்லி, அப்பா என் சீனியரு உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாப்புல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னாப்புல, உடனே நான் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து மீட் பண்ணி பேசினேன். பேசும்போது, சார் நான் ஒரு நரேஷன் வச்சுருக்கேன் கதை, இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்கேப்பா? இல்லை சார், நான் இதான் ஃபஸ்ட்டு டைம், யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் இல்லை, நான் எந்த படமும் ஒர்க் பண்ணல அப்படின்னாப்புல. அப்படியா? ஆனால் சொன்ன கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதான் கோமாளி. உடனே இதில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறன்னு கேட்டேன். கேட்ட உடனே, சார் இது ஜெயம் ரவி சார் பண்ணார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ ஜெயம் ரவி சார் கிட்டே என் டேட் இருந்துச்சு, அவர் டேட் என்கிட்ட இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், பண்ணி ரவி இந்த மாதிரி ஒரு யங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் கதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் பிரதீப் ரங்கநாதன் நல்ல நேரம், சார் நான் இன்றைக்கே ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் அனுப்பி விடுங்க ஆஃபீஸுக்குன்னாரு. உடனே அனுப்பிச்சி விட்டேன், 6 மணிக்கு போட்டேன், 9 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு கேட்டார். அவ்வளோதான், அந்த படம் 100 நாள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இவங்களோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஈவன் ஆர்ஜே பாலாஜி ஆகட்டும், பிரதீப் ரங்கநாதன் ஆகட்டும், அவங்க வந்து வளரணும்னு இருந்துச்சுன்னா அதை அவங்க வளர்ந்து தான் ஆகணும், அதை யாரையும் தடுக்க முடியாது. வளர முடியாத ஆளையே தூக்கிட்டு வந்து நிறுத்தவும் முடியாது. நான் அதெல்லாம் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு திறமை இருந்தது, ரெண்டு பேரும் இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருக்காங்க, அதில் எனக்கு சந்தோஷம். ஓகே, என் மூலியமாக அவங்க வந்தாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெருமை. ஓகே சார், உங்களோட இப்போ இந்த வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் வந்து எனக்கு தெரிஞ்சு சுமு அண்ட் ஜோஷுவா இந்த படங்கள் வந்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாத மாதிரி இருக்குது, இது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதம் 25ஆம் தேதி சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் ஆகுது, அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஜோஷுவா ரிலீஸ் ஆகுது, April 5ஆம் தேதி சுமோ ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுது, எல்லாமே ஃபிக்ஸடாக இப்போ இருக்குது. ஃபிக்ஸட். அதுக்கப்புறமா பிடி சார் அப்படின்னு ஒரு படம், ஹிப்பா பாதி நடித்த படம், அது இன்னும் முடியல, முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்புறமா ஒரு பெரிய படம், பீரியட் படம், இன்னும் நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணலை, இன்னும் ஃபஸ்ட் லுக் வரல, படம் முடிஞ்சு சிஜி ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதில் படம் ஷூட்டே முடிஞ்சிச்சு, படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, அது வந்து சிஜி ஒர்க்கு நிறைய இருக்குது அந்த படத்தில், ஹாரரு காமெடி அண்டு பீரியட் ஃபிலிம், அது வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம், அதை ஒரு கூடிய விரலில் அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லை சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்கன்னே எனக்கு யாருன்னு கூட கேட்க முடியல. இல்லை, அது வந்து ஒரு பெரிய படம், எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். ஓகே, நல்லாயிருக்கும் அந்த படம், அது ஒன்று. அடுத்தது ஜீனி, ஜெயம் ரவி, ஏஆர் ரஹ்மான், 3 ஹீரோயின் இவங்க வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு.
ஓகே. ஒன்லி கிளைமேக்ஸ் மட்டும் பெண்டிங், அது வந்து ஜார்ஜியாவில் போய் எடுக்க போகிறாங்க, அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகே சார். இப்போது ஒரு கட்டத்தில் வந்து நீங்களும் எஸ்டிஆர் அவர்களும் ரொம்பவே க்ளோஸாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துச்சு சார். அந்த கான்ட்ரோவர்சிஸ் அப்போது கூட உங்கள்கிட்ட கேள்வி கேட்டபோது இது எங்களுக்கு ஒரு பிரதர்ஸ்குள்ளே இருக்கிற சண்டை மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் கேஸ் போச்சு, 1 crore நீங்கள் மறுபடியும் கேட்டிருந்தீங்க. இல்லை இல்லை, நான் கேட்கவே இல்லை, நான் எதுவுமே பணம் கேட்கல. கோர்ட்டில் வந்து 1 crore கட்ட சொல்லி சொன்னாங்க, அவர் கட்டிட்டார். சரி, இது வந்து வேல்ஸ் ஃபிலிம் வந்து முதல்ல வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சு, இப்போ அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆகிடுச்சு. ஓகே. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலேருந்து 2 படத்துக்கு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் 1 படம் நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டாரு, இன்னொரு படம் அவர் நடிச்சு கொடுக்கணும், பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அதாவது இதுக்கப்புறம் அந்த படம் வர? கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே சார். அது வந்து இந்த கொரோனா குமார் டைமில் நீங்கள் சந்தித்த அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே பெருசு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த படத்துக்கு தான் கோகுல் அவர்களும் கமிட் ஆகியிருந்தார்ல, அதுக்கு பதிலாக தான் இந்த படம் பண்ணிங்களா? எந்த படம்? கொரோனா குமார், கோகுல் அவர்கள்? இல்லை இல்லை, கொரோனா குமார் ஃபஸ்ட்டு பண்ணலை, ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் சலூன் தான் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறமா கொரோனா குமாரை கமிட் பண்ணியிருந்தோம். ஓகே. நீங்கள் உங்களை நிறைய இடத்துல நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வள்ளல் வள்ளல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். என்ன அப்படின்னா, நிறைய அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள் ஒரு 450 பேருக்கு மாதம் ஆனால் பென்ஷன் கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு 10-15 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். 15 வருஷமாக? ஆமாம். இந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு அப்போவே? அது வந்து அப்போ வந்து நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் சார் இருந்தார், செயலாளராக ராதாரவி அண்ணா இருந்தார். அவங்க 2 பேர் இருக்கும்போது நான் ஏதோ ஒரு அக்கேஷனில் அவங்க போகும்போது அப்போ விஜயகாந்த் சார் சொன்னார், அப்பா நிறைய நடிகர்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, நீ வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பென்ஷன் ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு கொடுன்னு சொன்னார். அதுக்கு என்னென்னா நான் தரேன்னு சொல்லி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அப்போ ஒரு 100 பேருக்கு கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு 200 பேருக்கு கொடுத்தேன், இன்றைக்கி 450 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஒருத்தர் கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உடனே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கணும் அவர் மேலே. எப்படி அந்த நட்பு, அந்த மரியாதை அவர் மேலே வந்துச்சு உங்களுக்கு? அது வந்து என்னுடைய ஃபாதர் இறந்துட்டார், அப்போ வந்து விஜயகாந்த் சார் தான் தலைவராக இருக்கார். ஸோ நடிகர் சங்கத்திலேருந்து தான் வந்து என்னுடைய ஃபாதருடைய பாடியே எடுத்தாங்க. ஸோ அப்போது அவர் வந்து கூடவே இருந்து எல்லாமே பண்ணார். அன்னிலிருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈடுபாடு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மைத்துனர் சுதீஷ் வந்து என்னுடைய காலேஜில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். ஸோ அதுலேயும் அவரை வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவர் விஜயகாந்த் சார் மேலே எனக்கு ஒரு அலாத ஒரு அன்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. தேங்க் யூ வெரி மச். டியர் அப்பா அண்ட் அம்மா, திஸ் இஸ் மை டைம் டு கிவ் யூ பேக். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்.